ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 49 ராவணன் மகிமை. ததஸ்ய கர்மணா தஸ்ய விஷ்மிதோ பீம விக்ரமஹ அனுமான் ரோஷதாம்ராக்ஷோ ரக்ஷோ திபவமவைக்ஷதா. பயமில்லாமல் லங்கையில் புகுந்து சத்ருக்களை கலக்கின மாருதி, ஆஹா என்ன ஆச்சரியம்! ராட்சச வீரர்களை ஒவ்வொருவராய் நாசம் செய்தால் முடிவில் ராவணன் நம்முடன் யுத்தத்திற்கு வருவான். அப்பொழுது அவனுடைய பலத்தை அறியலாம் என்று நான் செய்த யோசனை வீணாயிற்றே. இவன் சிம்ஹாசனத்திலிருந்து இறங்காமலேயே என்னை தன்னிடத்திற்கு வரவழைத்துக் கொண்டானே என்று ஆச்சரியப்பட்டான். பிறகு அவன் ராமனுக்கு செய்த அபராதத்தையும் சீதையை உபத்திரவித்ததையும் நினைத்து கோபம் தாங்காமல் அவனை உற்று பார்த்தார். சிரசில் நவரத்தின கஜிதமான சுவர்ண கிரீடம் முத்துமாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு விளங்கிற்று. அருமையான நவரத்தினங்கள் இழைத்து மனதால் சிருஷ்டிக்கப்பட்டது போல் விசித்திரமாய் செய்யப்பட்ட சமஸ்தாபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தான். விலையுயர்ந்த வெண்பட்டை உடுத்திக் கொண்டு கஸ்தூரி, புணுகு, ஜவ்வாது முதலிய பரிமள திரவியங்களின் கலந்த சிவப்பு சிந்தனத்தால் விசித்திரமான கோடுகள் வரைந்து பூசப்பட்டிருந்தான். இரத்தத்தை போல் சிவந்த 20 கண்களால் ஆஞ்சநேயரை பயங்கரமாக உருட்டி விழித்தும் பார்த்து கொண்டிருந்தான். உதடுகள் தொங்கிக் கொண்டிருந்தன. குரூரமான கோரைப்பற்கள் ஜொலித்தன. பலவித குரூர ஜந்துக்கள் சஞ்சரிக்கும் சிகரங்களையுடைய மந்திரகிரியைப் போல் 10 தலைகளுடன் விளங்கினான். கருத்த மைமலை போல் தேககாந்தியுள்ளவன், பூர்ணச்சந்திரனைப் போல் நாயகமணியுடைய முத்துகாரம் குக்குகளோடு கூடின மேகத்தைப் போல் மார்பில் பிரகாசித்தது. புஜங்களில் கேயூரங்களும் தோள்வளைகளும் கட்டப்பட்டு உத்தமமான சந்தனம் பூசப்பட்டிருந்தது. அவை 5 தலை நாகங்களைப் போன்ற விரல்களுடன் பருத்து திரண்டு விளங்கின. அவன் உட்கார்ந்திருந்த ஆசனம் ஸ்படிகத்தால் செய்யப்பட்டு சிரேஷ்டமான ரத்ன ஸ்தம்பங்களாலும் விரிப்புகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சர்வாலங்காரமுள்ள ரூபவதிகள் சமீபத்தில் 4 பக்கங்களிலும் இருந்து சாமரங்களாலும் விசிறிகளாலும் உபசரித்துக் கொண்டிருந்தார்கள். 4 மகாசமுத்திரங்களால் இந்த பூமி சூழப்பட்டிருப்பதைப் போல துர்தரன், பிரகஸ்தன், மகாபார்ஷ்வன், நிகும்பன் என்ற மந்திரிகளால் சூழப்பட்டிருந்தான். அவர்கள் மந்திராலோசனையில் சிறந்தவர்கள், பலத்தால் கர்வம் கொண்டவர்கள். மேலும் ராவணனுக்கு எப்பொழுதும் மங்களத்தையே தேடும் புத்திமான்களான இதர மந்திரிகள் தேவர்கள் இந்திரனை சூழ்ந்திருப்பது போல் அவனை சுற்றி உட்கார்ந்திருந்தார்கள். தேஜசாலும் காந்தியாலும் பார்ப்போர்களின் கண்கூசும்படி மலையருவிகள் பாயும் மேருவின் சிகரத்தில் இருக்கும் காளமேகத்தைப் போல் சிம்ஹாசனத்தில் இருமாந்து வீற்றிருக்கும் பிரதாபலங்கேஸ்வரனை பார்த்து, மாருதி, ராட்சசர்கள் தன்னை உபத்திரவிப்பதையும் மறந்து அளவற்ற ஆச்சரியமடைந்தார். அவனுடைய தேஜஸில் மயங்கி என்ன ரூபம், என்ன தைரியம், என்ன சத்துவம், என்ன காந்தி! இவனுடைய தேஜஸுக்கும் பிரபாவத்திற்கும் அளவில்லையோ! சகல லட்சணங்களும் பொருந்தி இருக்கின்றன. இந்த பலவான் தர்மசாலியாக இருந்தால் இந்திரனையும் சொர்க்கத்தையும் காப்பாற்ற தகுந்தவன் அல்லவா? தேவர்களும் அசுரர்களும் சகல லோகங்களும் இவனுடைய குரூர கிருத்தியங்களாலும் லோகத்தார் நிந்திக்கும்படியான நடத்தையாலும் நடுங்குகிறார்கள். இவன் கோபம் கொண்டால் இந்த பிரபஞ்சத்தை நாசம் செய்து சமுத்திரத்தில் தூற்றிவிடக்கூடியவன் என்று பலவிதமாக யோசித்தார். இது சிந்தாம் பகுவிதா மகரோன் மதிமான் ஹரிஹி திருஷ்ட்வா ராட்சசராஜஸ்ய பிரபாவ மமிதௌஜச. சர்க்கம் 50 ராவணனுக்கும் மாருதிக்கும் சம்வாதம். தமுத்வீக்ஷ்ய மகாபாஹு பிங்களாக்ஷம் புரதஸ்திதம் கோபேன மகதாவிஷ்டோ ராவணோ லோக ராவண. சகல லோகங்களையும் கதறச் செய்யும் மகாபலவானான ராவணன், தேஜசால் ஜொலிக்கும் ஆஞ்சநேயர் அஞ்சல் வர்ணமான நேத்திரங்களுடன் தனக்கெதிரில் நிற்பதைக் கண்டு கோபம் கொண்டு, இவன் யார்? பூர்வத்தில் நான் கைலாசகிரியை பெயர்த்து அசைக்கும் பொழுது என்னை செவித்த நந்திகேஸ்வர பகவான்
இந்த ரூபம் எடுத்து வந்திருக்கிறாரா, அல்லது பாணாசுரன் இந்த ரூபத்துடன் வந்திருக்கிறானோ என்று பலவிதமாக யோசித்தான். பிறகு ராவணன் பிரஹஸ்தனை பார்த்து விஸ்தாரமான அர்த்தங்கள் அடங்கிய வார்த்தையை காலதேசங்களுக்கு தகுந்தபடி சொன்னான். இந்த துஷ்டன் யார், எங்கிருந்து வந்தான், யார் அனுப்பினார்கள், அசோகவனத்தை எழுத்து ராட்சசர்களை எதற்கு பயமுறுத்தினான், கேள், பிறர் நெருங்க முடியாத என் ராஜதானியில் ஏன் வந்தான், என் சைன்யங்களுடன் ஏன் யுத்தம் செய்தான், கேள் என்று ஆஜ்ஞாபித்தான். பிரஹஸ்தன், குரங்கே பயப்படாதே, தைரியப்படுத்திக்கொள், உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். இந்திரன் உன்னை இங்கே அனுப்பியிருந்தால் வாஸ்தவத்தை சொல், பயப்படாதே, உன்னை விட்டுவிடச் சொல்லுகிறேன். குபேரனாவது யமனாவது வருணனாவது விஷ்ணுவாவது ராட்சசேஸ்வரனை ஜெயிக்க விரும்பி உன்னை இந்த ரூபத்துடன் இங்கே அனுப்பியிருந்தாலும் சொல். நீ ரூபத்தால் வானரனே தவிர தேஜசாலும் பலத்தாலும் உன்னை வானரன் என்று சொல்ல முடியுமோ? நிஜத்தை சொல், உன்னை விட்டுவிடுவோம். பொய்யை சொன்னால் நீ பிழைப்பது அரிது. அரசனுடைய அந்த புறத்தில் எப்படி பிரவேசித்தாய் சொல், எதற்காக பிரவேசித்தாய் என்று கேட்டான். அதற்கு ஆஞ்சநேயர், அவனை லட்சியம் செய்யாமல் ராவணனை பார்த்து, இந்திரனாவது யமனாவது வருணனாவது எனக்கு எஜமானன் அல்ல, குபேரனுடன் எனக்கு சிநேகமில்லை, விஷ்ணு என்னை அனுப்பவில்லை, நான் வானரன், இது என் ஸ்வயரூபம், ராட்சசராஜனை பார்ப்பதற்காக இங்கே வந்தேன், அந்த உத்தேசத்துடன் அசோகவனத்தை அழித்தேன், உடனே ராட்சசர்கள் என்னுடன் யுத்தம் செய்ய வந்தார்கள், என் தேகத்தை ரட்சிப்பதற்காக அவர்களுடன் யுத்தம் செய்தேன், தேவர்களும் அசுரர்களும் கூட அஸ்திரங்களால் என்னை கட்டுப்படுத்த முடியாதென்று பிரம்மா எனக்கு வரம் கொடுத்திருக்கிறார், தங்களை பார்க்க விரும்பியே பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல் இருந்து இந்த ராட்சசர்கள் செய்யும் உபத்திரவங்களை சகித்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு ராஜகாரியமாய் தங்களிடத்தில் வந்திருக்கிறேன், அளவற்ற தேஜசுடைய ரகுவீரனால் நான் இங்கே அனுப்பப்பட்டேன், தங்கேஸ்வரா நான் சொல்லும் ஹிதமான வார்த்தைகளை கேட்க வேண்டுமென்றார். தூதோகமிதி விஜ்ஞேயோ ராகவஸ்யாமி தௌஜசூயதாம் சாபி வச்சனம் மம பத்யமிதம் பிரபோ.